பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தவறாக சித்தரித்து பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்ஆர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ், என்டிஆர் பவுண்டேஷன் தலைவர் அர்னால்டு அரசு, சென்னை புறநகர் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் கொளத்தூர் ரவி உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தை நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்க தலைவர் பத்மநாபன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். திமுகவுக்கு இது வழக்கமான ஒண்ணு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எருமை தோழன் என்று சொன்னார். பனைமரம் மாதிரி ஒரு ஆபாசமான மனிதர் திட்டிருக்கிறாரு. சுவிட்சர்லாந்துல பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கிறாருன்னு திமுக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. பெருந்தலைவரை தொடர்ந்து அவமானப்படுத்துவது திமுகவினுடைய ஒரு வஞ்சகமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருந்தலைவர் போன்ற ஒரு பொற்கால ஆட்சியை இந்த தமிழகத்தில் இனி எவரும் கொடுக்கவே முடியாத சரித்திரம் படைத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நம்ம என்னதான் டிகால்டி டகால்டி வேலையெல்லாம் பண்ணாலும் பெருந்தலைவர் ஆட்சி பெருந்தலைவர் ஆட்சி தானே தமிழ்நாட்டுக்காரர் சொல்றான்னு பெருந்தலைவரை அவமானப்படுத்தினாங்க. தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஊழல் நிறைந்த ஆ ராசாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து வருவதாகவும் மக்கள் நலன் மீது அக்கறையில்லாத தலைவனாக தமிழக முதல்வர் இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சர்வாதிகார தனத்தை மாற்றிவிடுவதாக கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்ட பிறகு மக்களுடைய பணிகளை கவனிக்காமல், மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றாமல் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தியும் மற்றும் பல்வேறு சமுதாய மக்களை இழிவுபடுத்துகின்ற செயலுமாகத்தான் இன்றைக்கு ஆளும் விடியா திமுக அரசு இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன், இந்திய நாடார்கள் பேரமைப்பு தலைவர் சவுந்தர பாண்டியன், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் சந்திரசேகர், நாடார் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் முத்துசாமி நாடார், திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.